உலகின் தென் துருவ பகுதியில் அமைந்துள்ள அண்டார்டிகாவில் முழுக்க முழுக்க பனிப்பாறைகள் மற்றும் பனிமலைகள் இருக்கிறது. அண்டார்டிகாவில் இந்தியா உள்பட பல நாடுகளின் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உலக வெப்பமயமாதல் காரணமாக அண்டார்டிகாவில் பனிப்பாறைகள் மற்றும் பனிமலைகள் நாள்தோறும் உருகி வரும் நிலையில் கடல் மட்டம் உயரும் அபாயம் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் பல வருடமாக எச்சரித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது அண்டார்டிகாவின் வெட்டில் கடல் பகுதியில் அமைந்துள்ள ரோனி ஐபர்க் என்ற உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை உடைந்து விழுந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. A76 என்ற பெயர் கொண்ட பனிப்பாறை கடற்பகுதிக்குள் உடைந்து விழுந்தது. இதனால் நீரின் மட்டம் உயர்ந்து பல கரையோர நகரம் நீரில் மூழ்கும் அபாயம் விழுந்துள்ளது. இந்த பாறை 4320 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் 175 கிலோமீட்டர் நீளமும் 25 கிலோமீட்டர் அகலமும் கொண்டதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இது நமது டெல்லி நகரை விட 3 மடங்கு பெரியதாகும். கடந்த ஆண்டு உடைந்து விழுந்த A23A என்ற பனிப்பாறையை விட A76 பெரியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை உறுதி செய்துள்ள ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் செயற்கைக்கோள் புகைப்படத்தையும் அனுப்பி வைத்துள்ளது.